வணக்கம் மக்களே ஜான்சி ராணி அப்படின்னு சொன்னாலே நமக்கு இப்போ ஞாபகம் வருது பாத்தீங்கன்னா எதிர்நீச்சல் சீரியல்ல அந்த கேரக்டராக நடிச்ச காயத்ரி கிருஷ்ணன் தாங்க மாடலிங்ல கலக்கி இப்போ எதிர்நீச்சல் ஜான்சி ராணியா கலக்கிட்டு இருக்க கூடிய காயத்ரி கிருஷ்ணனுக்கு அறுபது வயச தாண்டி இருக்காங்க சன் டிவில ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல்ல சமீபத்துல அறிமுகமான ஜான்சி ராணிய யாரோ அவ்வளோ சீக்கிரம் மறந்துட முடியாதுங்க இந்த சீரியல்ல விறுவிறுப்புக்கு காரணமா இருக்கக்கூடிய குணசேகரனுக்கே டஃப் கொடுக்கும் ஒரு கேரக்டரா ஜான்சி ராணி அறிமுகம் ஆயிருக்காங்க கரிகாலனோட அம்மாவா அறிமுகமாகி இருக்கும் ஜான்சி ராணியோட நிஜ பெயர் காயத்ரி கிருஷ்ணனுங்க இவங்க முன்னாடி சமீபத்துல வெளியான அயலி வெப் சீரிஸ்ல மைத்திலியோட அம்மாவா நடிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம நடிகர் சிம்பு நடித்து பெரிய அளவுல வெற்றி பெற்ற வெந்து தனிந்தது காடு அப்படின்ற திரைப்படத்திலயும் சின்ன வேடத்துல காயத்ரி கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்க இந்த நிலையில எதிர்நீச்சல் சீரியல்ல ஜனனி ரேணுகா சக்தி நந்தினி ஈஸ்வரி இப்படின்னு பலர் திட்டி தீர்த்தாலும் அதை கண்டு கொள்ளாம ஒரு துருத்துருப்பான கேரக்டராவும் அடுத்து இவங்க என்ன செய்ய போறாங்க இவங்க என்ன பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னு யாருக்கும் தெரிந்து கொள்ள முடியாம தன்னுடைய இன்னொரு முகத்தை இதுவரைக்கும் ஜான்சி ராணி இருந்துட்டு அறிமுகமானதுக்கு அப்புறமா அடுத்தடுத்த பிரச்சனைகள் இருந்தாலும் விறுவிறுப்புக்கு இல்லாம இருக்குதுங்க ஜான்சி முழுவதும் தெரிந்ததுக்கு அப்புறமா இனி என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமா இருக்காங்க இந்த நிலையில ஜான்சி ராணியா நடிக்கும் காயத்ரி கிருஷ்ணன் ஒரு தொகுப்பாளராக பல வருஷங்கள் பணி புரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லை இல்லாம சின்ன வயசுல இருந்தே இவங்களுக்கு படிப்புல டாக்டர் பட்டம் வாங்கணும் அப்படின்னு அதிகமான ஆசை இருந்திருக்குங்க இதனால தான் இவங்க திருமணத்துக்கு அப்புறமா பிஹெச்டி பட்டம் வாங்கியிருக்காங்க அதுவும் பிஹெச்டியில பாத்தீங்கன்னா திருநங்கைகளோட வாழ்க்கையை குறித்து அவங்க ரிசர்ச் செஞ்சிருக்காங்க அந்த வகையில அதிகமான திருநங்கைகள் இவங்களுக்கு பழக்கமாயிருக்காங்க திருநங்கைகளோட வழியையும் புரிஞ்சு கொள்ள இந்த தான் முடியும் அப்படின்னு காயத்ரி சொல்றாங்க இவங்க லயோலா காலேஜ்ல தான் படிச்சிருக்காங்க இவங்க எம்எல் படிக்கும் போது வயசு ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாங்க அதை தொடர்ந்து போராடி எம்ஃபில்ல சேர்ந்து எம்ஃபில் எடுத்த அதே கைட் தான் இவங்களை பிஹெச்டி படிப்பதற்கும் எடுத்துக்கிட்டாங்களா அந்த டைம்ல ஆறு மாசம் பிஹெச்டி இவங்க இருக்கும் போதுதான் ஏற்கனவே எம்ஃபில் இருக்கும் போதுதான் முதல் குழந்தை பிறந்துச்சாங்க அடுத்த வருஷமே ரெண்டாவது குழந்தைக்கு இவங்க பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க இவங்க கர்ப்பமா இருந்தாலும் அந்த காலகட்டத்துல வீட்ல இருந்து நோட்ஸ் எடுத்துட்டு போய் படிப்பாங்களாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு படிப்புல ஆர்வம் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம பல மாடலிங்ல கலந்துக்கிட்டு வெற்றியும் இருக்காங்க ஆனாலும் இவங்களுக்கு ஆரம்பத்தில் அதிகமான திரைப்படங்களில் நடிக்கணும் அப்படின்னு ஆர்வம் இருந்திருக்குங்க அதன் காரணமா ஆடிஷன்ல கலந்து கொள்ளும்போது போது பல உருவக்கேலிகள் நடந்திருக்கு இவங்க குண்டா இருக்காங்க அப்படின்னு போகிற இடத்துல எல்லாமே இவங்கள ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க ஆனாலும் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஆரோக்கியமா இருந்தா போதும் அதுதான் முக்கியம் உருவ கேலிய பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல ஒல்லியா இருந்தாதான் அழகுன்னு பல பேரும் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு காயத்ரி சொல்லியிருக்காங்க இவங்க திருநங்கைகளை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ண போகும் கூட இவங்க கிட்ட சில பேர் தப்பா பேசியிருக்காங்க அதை எல்லாம் மறக்கவே முடியாது அப்படின்னு காயத்ரி பகிர்ந்திருக்காங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்